ஹாய் கை சியாத் ஓ சார் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஜிடி கான்ஸ்டபுள் டிஎம்டி மெடிக்கல் லிஸ்ட்டு வெரிஃபிகேஷன் இது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்கேன் இதில் வந்துட்டு நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருக்காங்க எதுக்கு பயப்படறாங்கன்னு தெரியல சார் மெடிக்கல் இன்றைக்கி இப்படி நடந்துருமோ ரீமெடிக்கல் இப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை மெடிக்கலுக்கு போயிருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட கேளுங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அவங்க நிறையா சொல்லுவாங்க ஓகே ஏன்னா நானும் வந்திருக்கேன் நான் மற்ற மற்றபடி சிவில் வந்துட்டு யூடியூப் சேனலில் சொல்லுவாங்க மாதிரிலாம் அவங்க வந்து சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் அதை எடுத்துக்காதீங்க நான் ஒருத்தர் போட்டில் வந்திருக்கேன் எனக்கு மெடிக்கல் எப்படி நடந்திருக்கும் எனக்கு நல்லா தெரியும் சார் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு ஓகே அதனால் வந்து ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வித் வித்தியாச வித்தியாசமாக வைப்பாங்க முன்னாடி வந்துட்டு ஒவ்வொருத்துக்கும் ஒரு கட்டாப்பு வச்சுருந்தாங்க அதுக்கு முன்னாடி அப்படிலாம் வைக்கல மெடிக்கல் ஒரு டைம் வெரிஃபிகேஷன் ஒரு நாள் டைம் அப்படி சொல்லிட்டு வச்சு மெடிக்கல் ஒன்று நடத்தி ஒவ்வொரு கட்டாக வைப்பாங்க ஆனால் இப்போ வந்து ஒரே தான் வைக்கும் எல்லோரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பயப்படுறாங்க சார் ஒரே உங்களுக்கு அதாவது இழுத்து அடித்து இழுத்தடிச்சு உங்களுக்கு லேட் ஆகிறத விட பத்து நாளே உங்களுக்கு முடிஞ்சிடும் தலைவலி முடிஞ்சிடும் அடுத்த ஓவரில் கேட்டால் ஒன்றே ஒன்று தான் வெயிட் பண்ண போகிறீங்க அடுத்து நீங்கள் எஸ்எஸ்டிக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அடுத்ததுக்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதனால் யாரும் பயப்படாதீங்க ஒன்றுமே இல்லை எஸ்எஸ்ஜிடி வெரிஃபிகேஷன் சரியோ அதுக்கப்புறம் மெடிக்கல் மெடிக்கலை பற்றி அதுக்கப்புறம் பிசிக்கலை பற்றி பிசிக்கல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு டைம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டைம் அங்கே வந்துடும் ஓகே இங்கே வந்துருச்சு இங்கே வராது அப்படிலாம் இல்லை இங்கே நீங்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிமிஷத்தில் ஓடிட்டீங்க அப்படின்னா இங்கே போய் ஒரு நிமிஷம் முன்னாடியே கம்மியாக தான் ஓடுவீங்க அதனால் பயப்படணும் தேவையில்லை நார்மலாக போய் பிசிக்கல் நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள் ஓகே ஏன்னா இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் இன்னும் நிறையாத்துக்கு நவம்பர் வரைக்கும்லாம் இருக்கு இன்னும் நிறையா நாள் இருக்குது ஓகே அப்போ ப்ராக்டிஸு நல்லா நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிசிக்கலில் பாஸ்ஸு வெரிஃபிகேஷனில் சர்ட்டிஃபிகேட் ப்ராப்ளம் ஏதாவது வந்தால் கூட உங்களை வந்து உடனே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க ஓகே சர்ட்டிஃபிகேட் டூப்ளிகேட் இருந்தால் மட்டும் தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க சார் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார் நான் ஓபிஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு ஓபி ஓபிஸ் கட் ஆஃப் ஓபிஸ் புதுசு வச்சிருக்கேன் சார் அது கூட மற்ற அதில் போட்டிருப்பாங்க மற்றனா அட்ஜிபிட் அவங்க வந்து அதை வந்து ஏற்றுக்குருவாங்க ஓகே அவங்கள ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இருப்படி சென்றல் இப்போ கரண்டில் வாங்கியிருக்கேன் சார் அது செல்லுமாம்னா கண்டிப்பாக ஓகே அது வந்து செல்லும் அதனால் நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க ஏன்னா போன தடவை நீங்கள் கேள்விப்பட்டு போன தடவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போயிருந்தா உங்கள்கிட்ட கேளுங்க அந்த அளவுக்குலாம் பார்க்க மாட்டாங்க ஓகே நீங்கள் ஓபிசிடி அப்ளை பண்ணாமல் இருந்து இப்போ புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஏன்னா சென்ட்ரல் கட்டாப்பில் நீங்கள் ஏற்கனவே போட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஓகே அதனால் டேட்டு எனக்கு முன்ன பின்ன அப்படின்னா சட்ட சர்டிஃபிகேட் எந்த ப்ராப்ளம் வராது பயப்பட தேவையில்லை அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்சி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி நீங்கள் வைக்காமல் அப்படியே செம்ம இருந்தாலும் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க சென்ட்ரல் காஸ்ட்டோட உங்களுக்கு காம்படிஷன் பண்ண சொல்லுவாங்க அதனால சர்டிஃபிகேட் ப்ராப்ளம் எங்களுக்கு ஒதுவும் வராது அது மாதிரி எழுத்து எனக்கு சார் கேப்டல் எந்த ப்ராப்ளம் சார் எனக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏன்னா சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் உண்டு ஏன்னா பிரச்சனை சர்டிஃபிகேட்டாக இல்லை நிறைய விதத்துக்கு சார் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் சொல்யூஷன் இருக்குது இப்போ நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கும் அந்த அப்ளை வச்சது பாரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆதார் கார்டு பெண் கார்டு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல ஸ்கூல் சர்டிஃபிகேட் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணால் ஏற்றுக்குவாங்க உங்களை வந்து உங்களை வந்து ரிஜெக்ட் பெயில் பண்ண மாட்டாங்க சர்டிஃபிகேட் பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யாரையுமே உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க ஓகே அவங்களுக்கு டைம் கொடுப்பாங்க உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க இதுக்கு என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு ஐடியா சொல்லுவாங்க ஓகே தடவை வரும்போது சரிப்படுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க யாரும் பயப்பட தேவையில்லை அதுக்கப்புறம் எதாவது பேசிட்டு இருந்துச்சுன்னா அட்வ அட்வொகேட் வக்கீல் அதாவது அவங்ககிட்ட போய் சொன்னால் நீங்கள் உங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது அவங்கள்ட்ட போய் சொன்னால் அவங்க அவனுக்கு என்ன பண்ணி கொடுப்பாங்களோ அது பண்ணி கொடுத்துருவாங்க அது மாதிரி மற்றபடி மெடிக்கல் ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு சந்தேகம் எது இருந்துச்சு அப்படின்னா ரீமெடிக்கல் போட்ட பிறகு உங்களுக்கு எப்படி த்ரீ டேஸ் புது மூணு நாலு நாளாக அதாவது எப்படியாவது கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு அவங்க மெடிக்கல் முடிஞ்சு உங்களுக்கு காலியாக இருக்கிற நேரத்தில் தான் உங்களுக்கு ரீமெடிக்கலே கொடுப்பாங்க அப்போ உங்களுக்கு ஒரு அதில் ஒரு நாலஞ்சு நாள் கிடைக்கும் அப்போ அந்த டேட்டில் நீங்கள் அலைஞ்சி தெரியாத விட இப்பவே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டாக்டர்கிட்ட போங்க ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அவங்கள்ட போய் கேளுங்க சார் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது இதனால் சொன்னால் அவங்க செக் பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்கு வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேடிகே எடுத்துக்கலாம் போகணும்னு தேவையில்லை அவங்களே ஒரு பயப்படு மாதிரி ஒரு லெட்ரு பேட்ல வந்து எழுதி கொடுப்பாங்க அப்படி சொன்னால் அதை மட்டும் காமிச்சா மட்டும் போதும் நீங்கள் பாஸ் ஆகலாம் மெடிக்கலில் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இருக்காது அவங்க ஒரு பாரம் கொடுப்பாங்க உங்களுக்கு எனக்கு சார் எனக்கு பிறந்த வந்து இருந்தால் சார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார மெடிக்கல் பார மெடிக்கல் டேத்துல வந்து ஒரு பாரம் கொடுப்பா அதில் எழுதுவாங்க உங்களுக்கு சார் தொற்று நோய் இருக்கா தோல் நோய் இருக்கான்னு சொல்லிட்டு அது போல் இருந்தது ஏதா இருந்துச்சுன்னா சார் எனக்கு எதுவுமே இல்லை இது இருந்தால் இது மாதிரி இப்போதான் வந்துச்சு அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதிருங்க பாரத்தை ஃபுல் பண்ணி கொடுத்துருங்க ஓகே அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டார்ட் ஆயிடும் மெடிக்கலை வந்துட்டு ஒரு டைம் வந்து கூப்பிடுவாங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரெஸ் நீங்களே அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க நீங்களே ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க உங்களே காமிக்க சொல்லுவாங்க ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மேலாப்பில் பார்த்துட்டு போட்டுருவாங்க ரொம்ப தூரம் ஸ்கேன் பண்ணி அது மாதிரிலாம் உங்களை பார்க்கவே மாட்டாங்க மெடிக்கல் அந்த அளவுக்கு நினைக்கிற அளவுக்கு ஆர்மி மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது ஒரு ஃபிஃப்டி தான் இருக்கும் ஓகே எனி ப்ராப்ளம் இது மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக நான் ஐடியா சொல்கிறேன் ஓகே அது மாதிரி ஐ பிரச்சனை இந்த மாதிரி டாக்டரை போங்க அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கோ அதை படுத்து பாருங்க ஓகே மேக்சிமம் பாஸ் ஆயிரலாம் மெடிக்கலுக்கு பயப்பட தேவையில்லை ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா டாட்டர் கன்சல்ஸ் பண்ணி ஏன்னா கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்கும் ரொம்ப சொல்யூஷன் இல்லைனா தான் உங்களுக்கு ரீமெடிக்கல் போட்டு மறுபடியும் ரீமெடிக்கல் வந்துட்டு மேக்சிமம் எயிட்டி பர்சன்ட் பாஸ் ஆகிருவாங்க ஒரு அஞ்சாறு பேர் தான் ரீமெடிக்கலை ஃபெயிலாகுவாங்க போன தடவை கேட்டு பாருங்க அவங்களே சொல்லுவாங்க அப்போ மெடிக்கலை பற்றி கவலை பட தேவையில்லை வெரிப்பியசனை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஓகே அப்புறம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க நீங்கள் டென்ஷன் ஆகிய ஐபிபி ஆகியோ ஐபிபியில் போய்ட்டு மெடிக்கல் ரீமெடிக்கலுக்கு போகிறதுக்கு நார்மலாக போங்க ஹூலாக இருங்க பயப்படவே பயப்படாதீங்க நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் மனசார நினச்சிங்க அதாவது நான் யாருக்கும் இல்லை நான் வேலைக்கு போயிடுவேன்டேன் இதெல்லாம் ஒரு இதாக அப்படி சொல்லிட்டு நீங்கள் மோட்டிவேஷன் உங்களை படுத்தி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே எனக்கு இது ப்ராப்ளம் அது ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அடிக்கடி மைண்டே டிம்பெர்ஸ் டி பன் பண்ணாதீங்க ஓகே அதுக்கப்புறம் நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க காது சுத்தம் பண்ணி போகிறாங்க காதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் அழுக்கு இருக்கா இல்லையா இருந்தால் மட்டும் சுத்தம் பண்ணுங்கள் மற்றபடி சும்மா சுக்கு ஊத்த பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு எதுவும் செலவழிக்காதீங்க ஓகே பல்லு கிளீனாக இருந்தால் ஓகே விட்டுருங்க ஓகே நல்லா இருந்தாலும் போய்ட்டு க்ளீன் பண்ணுறேன் சொல்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் எதுவும் கணக்குறாங்க என் லைட்டாக தண்டு வளைவு இந்த மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை இருக்காது அதுக்கப்புறம் கண்ணு தெரியல அப்படின்னு சொன்னால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே நிறையாவது உங்களுக்கு ஓப்பனாக சொல்ல முடியாது என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் டிப்ஸ் ஐடியா நிறையா சொல்கிறேன் ஓகே பாய் இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா கைட்டு இல்லைனா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது ஓகே கைட்டு கண்டிப்பாக பார்ப்பாங்க செஸ்ட்டு கூட ரெண்டு தடவை மூணு தடவை புஷப் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வெயிட்டை பற்றி எனக்கு இவ்வளோ அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு வார்னிங் கொடுப்பாங்க ஆனால் பெயில் ஆக்க மாட்டாங்க ஓகே ஆனால் ஜாயின் பண்ணத்தில் நீங்கள் என்ன பண்ணிடணும் ஒரு கிலோ ரெண்டு கிலோவாது வெயிட் கம்மி பண்ணிடுங்க ஓகே ட்ரெயின் மீதா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் கம்மி பண்ணிடுவோம் வெயிட்டை பற்றி கவலைப்படாதீங்க அது கண்டிப்பாக அது மட்டும் ஃபோன் பண்ணாதீங்க கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா மேக்ஸிமம் அதுக்கு பாஸ் ஆக்கிடுவாங்க ஓகே அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய நம்பர் கண்டிப்பாக கீழே கொடுக்குறேன் ஓகே எனக்கு டூட்டி அதிகமாக இருக்குது உங்களுக்கே தெரியும் இப்போ கூட நான் டூட்டி தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் சரி ஒரு மோட்டிவ்ஷனாக ஒரு வீடியோ போட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து நான் போட்டேன் ஏன்னா நிறைய பேர் குழம்பு போயிருந்தாங்க மெசேஜ் அனுப்பிவிட்டு ஃபோன் அடிச்சிட்டே இருந்தாங்க ஃபோனை எடுக்க முடியல ஓகே உங்களுக்கு நான் ஃப்ரீயாக இருக்கிறதில் நானே அடிச்சு உங்களை கூப்பிட்றேன் இன்றைக்கி போய்ட்டு இருந்தேன்னா நாளைக்கு ஃப்ரீயாக இருப்பேன் நாளைக்கு கால் பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு என்ன சொல்யூஷனாக இருந்தாலும் நான் ஐடியா சொல்கிறேன் கண்டிப்பாக இது இருக்கும் அந்த சென்னில் சொன்னாங்க எந்த சொன்னான்னு சொல்லிட்டு மண்டே குழப்பாதீங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பாஸ் ஆகிடுவீங்க கடவுளை வேண்டிக்கிறேன் பாஸ் ஆகிடுவீங்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இல்லைனாலும் மறுபடியும் உங்களுக்கு அடுத்து அப்ளை பண்ணி அடுத்து அதாவது எனக்கு கட்டாக வரலை அப்படின்னு சொன்னால் அடுத்து உங்களுக்கு ஒரு அணுவுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன் முப்பத்தி ஒன்பதாயிரம் சிலரூபா பேர் வந்திருக்கு படிங்க அடுத்து இதோட அதிகமாக இருக்க அடுத்து நீங்கள் என்ன போட்டு நினைக்கிறீங்களோ அதுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சு போச்சு ஏன்னா அடுத்தடுத்து வேக்கன்சி ரயில்வே இதுன்னு இருக்குது இதில் போயிடுச்சு மனசை தளர விடாதீங்க ஓகே அடுத்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க அடு இந்த ஜாப்பில் இல்லைன்னா அடுத்த ஜாப்பு போயிட்டே இருக்கலாம் வேலைக்கு ஓகே வேலைக்கு எஸ்எஸ்ஜிடி போகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்லேனா அடுத்த நாள் அதோட இதோட பெரிய ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் சப் இன்ஸ்பெக்ட்ரோ எசிஎச் எதாவது ஒரு வேலை கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் உள்ளே அப்புறம் யோசிப்பீங்க நம்ம கஷ்டப்பட்டோம் இன்றைக்கி இந்த வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சந்தோஷப்படுவீங்க ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்காவது அட்வைஸ் இந்த மாதிரி பண்ணலாம் ஓகே அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஜெயஹித்